நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த நாட்டு மருந்து கடை வைக்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து முதல் பார்ட் வந்து அப்லோட் போட்டிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய மக்கள் வந்து ஃபோன் பண்ணி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. அது போக என்னென்னா, எப்படி வைக்கணும், மருந்து கடை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது மக்கள்கிட்ட. என்னென்னா, அறிமுகம் உள்ள தொழிலாக இல்லை, இது அறிமுகம் இல்லாத தொழிலாக இருக்குது, நம்ம பாரம்பரிய சம்மந்தப்பட்ட தொழிலாகவும் இருக்குது. அதனால் நல்ல முன் அனுபவம் உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சு படித்ததுக்கப்புறமா நம்ம மருந்து கடை வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காரியங்களை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலோடு விளையாடக்கூடிய விஷயம், உடலோட மனசோட ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஏன்னா வந்து இது தெரிஞ்சது அப்படின்னா, நீங்கள் வந்து இதை விட ஒரு பெரிய கலை அப்படிங்கிறது எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து தத்துவங்களை பற்றி ஆய்வு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது, 4448 வியாதிகளை பற்றி தெரிஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது, நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்ற இந்த மூலிகை ரகசியங்கள், பாசான ரகசியங்கள், கார சார லவண ரகசியங்கள், அப்புறம் வந்து உபரசங்கள்னு 120 சொல்லுவாங்க, இதோடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சு கொடுக்கணும். இதுக்காக தான் இந்த நாட்டு மருந்து கடைகளை வந்து நம்ம வந்து அறிமுக பாடமாக கொண்டுட்டு போகிறோம். இது வந்து முதல்ல போட்டது ஃபஸ்ட்டு பார்ட்டு, இப்போ செகண்ட் பார்ட்டு. இப்போ நம்ம பண்ணுறது இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கடை வைக்கிறதுக்கு என்ன வகையான ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கணும், என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து இடம் தான் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இடம் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து ஒரு முக்கியமான இடமா இருக்கணும். அதில் வந்து நிறைய ஓரமாக முடுக்கு சந்து பொந்தில் போய் நம்ம மருந்து கடை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால் முதல்ல வந்து நீங்கள் வந்து இடத்த வந்து நல்லா செலக்ட் பண்ணிக்கிங்க. குறைஞ்சபட்சம் 10x10 இருக்கணும், சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா முதல்ல நீங்கள் வந்து சிறிய லெவலில் ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் பெரிய லெவலில் யோசிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெரிய இடம் கிடச்சிருக்கு அல்லது வந்து எங்களுக்கு சொந்தமாகவே கடை இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடை உடைய நீல அகலத்தை ஒரு 10x10 கணக்கு வச்சுக்கிங்க. 5x5 இருக்கா இருந்தாலும் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் எங்கே போட்டாலும் ஜெயிப்பீங்க. ஏன்னா வந்து இதில் எப்படின்னா, முழு கான்ஃபிடென்ட்டோடு செய்யக்கூடிய ஒரு தொழில். இதில் வந்து இது ஒரு தொழிலாக ஒரு பார்ட் டைம் மாதிரி வச்சுக்கிட்டு வேறு ஒரு தொழில் பார்க்குறவங்களுக்கு வந்து உடனே இது சூட் ஆகாது. நான் கொஞ்சம் இதிலேயே கடந்து புலங்கணும், புலங்கி தான் வெளியில் வரணும். அப்படி உள்ள தொழிலாக இந்த கடைக்கு தேவையான நீலாகலம் வந்து 5x5 இல்லை 10x10, 15x15, 20x20, 30x30 பெருசாக பார்க்குறது, அந்த மாதிரி அமைப்பு எப்படி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுக்கலாம். அது போக என்னென்னா, அந்த மருந்துகள் அடுக்கிறதுக்காக ரேக்குகள் வந்து நம்ம பயன்படுத்துவோம். அந்த அட்டங்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ரேக்கில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டீல் ரேக் வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் நம்ம நீங்கள் பண்ணிடலாம். அது போக என்னென்னா, மர ரேக்கு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பெரிய காசு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க முதல்ல. அப்படி இல்லை அப்படின்னா, உங்கள்ட்ட வந்து அந்த ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சுக்கிடுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவுண்டர் வந்து ரொம்ப, கிளாஸ் கவுண்டர் வந்து ரொம்ப முக்கியம். கவுண்டர் தான் வந்து அந்த கடைக்கு வந்து கடையில் உள்ள ஜாமான்களை வந்து எடுத்து காமிக்கக்கூடியது. அதனால் இந்த கவுண்டரை வந்து கரெக்ட் பண்ணி கிளாஸில் பண்ணுங்கள். அடுத்ததுல வந்து த்ராஸ் வந்து, கம்ப்யூட்டர் த்ராஸ் வந்து கடையில் கிடைக்கி 10 கிலோன்னு இருக்கிற மாதிரி உள்ள த்ராஸுகளில் இருந்து நீங்கள் வந்து 50 கிலோ 100 கிலோன்னு இருக்கிற அளவுக்கு உள்ள கம்ப்யூட்டர் த்ராஸ் வந்து இருக்குது. அதுக்கு தனியாக வந்து அவங்க வந்து ஒரு லைசன்ஸ் வந்து தருவாங்க. அந்த லைசன்ஸ் வந்து அப்பப்போ வருஷம் நம்ம வந்து ரினியூவல் பண்ணணும். அந்த ரினியூவல் டேட் பார்த்து கரெக்டாக ரினியூவல் பண்ணிக்கிடணும். அந்த த்ராஸும் புதுசு வாங்கிக்கிடுங்க, அது ஒன்று. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, கவரில் வந்து சீலிங் மிஷின் சொல்லுவாங்க, கவர் அடிக்கிறதுக்கு ஒரு சீலிங் மிஷின் சொல்லுவாங்க, இந்த சீலிங் மிஷினு வாங்கிக்கிடுங்க. இதெல்லாம் வந்து முதல்ல வந்து என்னென்னலாம் தேவைங்கிறத வந்து வரிசையில் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லிட்டு வரேன். அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் விஷயங்களில் வந்து ஒரு சில தகுதி சான்றிதழ் கண்டிப்பாக வேணும். அது வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலேருந்து சிறு மற்றும் குறுந்தொழில் அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக. அதை வந்து நம்ம நீங்கள் மாவட்ட தொழிலகம் அப்படின்ட்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்கள் ஊரில் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நீங்கள் போய் விசாரித்து அதில் உங்கள் கடை பேர் மேலே செலக்ட் பண்ணிக்கிங்க. அந்த கடை போட்டு நாட்டு மருந்து கடை
அந்த நேம், உங்களுடைய நேமு, அது நாட்டு மருந்து கடை அல்லது சித்த மருந்து கடை அல்லது ஆயுர்வேதிக் மருந்து கடை அல்லது இயற்கை சிகிச்சை அந்த மாதிரி இயற்கை ஹெர்பல் ஷாப் அந்த மாதிரி எது வந்து உங்களுக்கு சூட்டபுளான நேமாக தெரியுதோ அதை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து ஆர்கானிக் ஃபுட் சென்டர் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க. ஹெர்பல் அப்படி இல்லை அப்படின்னா, நாட்டு மருந்து கடைங்கிறது வந்து இப்போ ஃபேமஸான ஒரு நேமாக இருக்குது. அது நாட்டு மருந்து கடைனா அவங்களுக்கு வந்து நிறைய சலுகைகள் அரசாங்கத்திலேருந்து வரும், அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிடலாம். அது அடுத்தவங்க நம்ம சொல்லி வரோம். அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா எஸ்எஸ்ஐ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் உண்டு. வந்து நிறைய வந்து அரசாங்கம் வந்து கோச்சிங் கொடுப்பாங்க. அது எங்கெங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. அதோடய விலாசத்தை வந்து நம்ம வந்து பின்னால் பயிற்சிட்டு வரோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் வந்து ஃபுட் லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது ஃபுட் லைசன்ஸுங்கிறது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பதிஞ்சு வாங்கிடலாம். அதுக்குன்னு ஆஃபீஸ் இருக்கும். அந்தந்த ஆஃபீஸில் நீங்கள் வந்து எந்த ஏரியாவோ அந்த ஏரியாவை நீங்கள் போட்டு அதில் பதியணும். அந்த ஆஃபீஸுக்கு அந்த சர்டிஃபிகேட் போய் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். முதல்ல வந்து டெம்பரரி லைசன்ஸ் எடுத்துக்குங்க. ஃபுட் லைசன்ஸ் எடுக்கிறது டெம்பரரி லைசன்ஸ் எடுத்துக்குங்க. அதுக்கப்புறமா வந்து பெர்மனன்ட் லைசன்ஸ் அவங்களே தருவாங்க. அது வந்து எந்த விதமான விஷயங்களும் இல்லை. அதில் அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா, கார்பரேஷனில் இருந்து ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் போய் கார்பரேஷன் உங்களுடைய முனிசிபல் கார்பரேஷனில் உள்ள எஸ்ஐ யாரு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எஸ்ஐகிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் நாட்டு மருந்து கடை வந்து ஆரம்பிக்க போகிறோம், அதுக்கு எங்களுக்கு லைசன்ஸ் வந்து வேணும் அப்படின்னா அவங்க ஏரியா எல்லாம் கடையெல்லாம் கேட்பாங்க, ஃபார்ம் தருவாங்க, அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னீங்கன்னா அவங்க அதை போட்டு தருவாங்க. கொஞ்சம் லேட் ஆகும், அதுவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். அப்புறம் உணவு பகுப்பு ஆய்வு கூடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க இதை வந்து சாம்பிள்ஸு வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து செக் பண்ணக்கூடியதாக அந்த உணவு பகுப்பு ஆய்வு கூடம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஃபுட் லைசன்ஸோடு வரக்கூடியது இப்போ எஃப்எஸ்எஸ்சிங்கிறது வேறு, உணவு பகுப்பு ஆய்வு கூடங்கிறது கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடியது. அவங்க ஒன்று தருவாங்க, அது கார்பரேஷன்லேயே நீங்கள் வாங்கிடலாம். கார்பரேஷன்லேயே சேர்த்து கேட்டிங்கன்னா அவங்களே போட்டு தருவாங்க. அந்த லைசன்ஸ் ரொம்ப முக்கியம். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டதாக இருக்கனால சங்கங்கள் வந்து நிறைய இருக்குது. இந்த மருத்துவ சங்கங்கள் நாட்டு மருந்து அது பாரம்பரிய வைத்திய சங்கங்கள் வந்து நிறைய இருக்குது. அந்த சங்கங்களோட இணைஞ்சிக்கிடணும். இணைஞ்சி தான் நீங்கள் வந்து தொழில் பார்க்குறது உங்களுக்கு சேஃப். நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் உங்கள் சங்கத்து மூலயமா நீங்கள் போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிடலாம். என்ன அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் சங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சங்கத்தில் இணைஞ்சிக்கிங்க. எங்கெங்கே எந்தெந்த சங்கங்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துகிறோம். அந்த சங்கங்களில் இணைச்சிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்ச சங்கங்களில் இணைங்க. அதுக்காக நாங்கள் சொன்னதில் தான் இணையணுங்கிறதுலாம் கிடையாது. இது யுவர் சாய்ஸ். ஏன்னா எங்களோட சாய்ஸ் கிடையாது. சொல்லிக் கொடுக்குறதோட என்னோட ஊருக்கு முடிஞ்சது. நீங்கள் வந்து பெரிய லெவலில் சாதிச்சு காமிக்கிறது உங்களுடைய விஷயம் கண்டிப்பாக. ஏன்னா அதில் ஒவ்வொரு நிமிடமும் இதில் ரொம்ப முக்கியமான நேரம். அதனால் நீங்கள் வந்து சாதிக்கணும். இந்த மருத்துவத்துறையில், இந்த பாரம்பரிய சித்த மருத்துவத்துறையில் சாதிக்கணும், பாரம்பரியத்தை காப்பாற்றணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து தெளிவாக செய்யுங்க. அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு கடைக்கு தேவையான ரேக்லாம் நீங்கள் அமைச்சிட்டிங்க, கவுண்டர் போட்டிங்க, தராசு வந்துருச்சு, ஒரு சில லைசன்ஸ்லாம் இப்போ சொன்னதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அந்த லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்து இப்போ நிறைய பல்ப்லாம் வாட்ஸ் கம்மியாக உள்ளது வந்துருக்கு. ஓவர் லைட்டை போட்டு கரண்ட் பில்லு வேஸ்ட் பண்ணாமல் இந்த எல்இடி பல்புகள் நிறைய வந்திருக்கு, அது மாதிரி இதை பயன்படுத்திக்கிங்க. அப்புறம் போர்டு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கணும். அது போகணும்னா விளம்பரம் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு கடைக்கு முதல்ல வந்து விளம்பரம் தான் முக்கியம். அந்த விளம்பரத்தை வந்து பக்காவாக செய்து நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க, அதுக்கு வால் போஸ்ட் அடித்து ஒட்டலாம். அது போக என்னென்னா பிட் நோட்டீஸ் அடித்து கண்டிப்பாக கொடுக்கணும். அந்த பிட் நோட்டீஸை பேப்பரில் வச்சு கொடுக்கணும். பேப்பர் வந்து இப்போ நிறைய பேப்பர்கள் வந்து தினம் வந்து டெய்லி படிக்கக்கூடிய பேப்பர்களில் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க கையில் காசு கொடுத்தீங்கன்னா அவங்களே பேப்பருக்குள்ளே வச்சு அந்த ஏரியா எந்த ஏரியா இருக்கோ அந்த ஏரியாவுக்கு அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அப்போ அதில் நிறைய விளம்பரம் வரும். அது போக என்னென்னா பேப்பர்லேயும் விளம்பரம் கொடுக்கலாம். இந்த பிட் நோட்டீஸ் வச்சு கொடுக்குறது வேறு, பேப்பர் இப்போ தினகரன், தினமணி, தினத்தந்தி இந்த மாதிரி நிறைய பேப்பர்கள் இருக்குங்க. இதில் விளம்பரமும் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ரீச் ஆகும். அப்புறம் தியேட்டரில் வந்து ஸ்லைடு போட்டு
விளம்பரம் கொடுப்பாங்க. தேட்டர் திறந்துச்சுன்னா அந்த ஸ்லைடு போட்டு விளம்பரம் கொடுத்து அதை நீங்கள் இது பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா சின்ன குறுன் டிவிகள் வந்து நிறைய சேனல் அவங்கள்ட்ட வந்து கீழே ரன்னிங்கில் ஓடுற மாதிரி உள்ளது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னிங்கன்னா அவங்க செட் பண்ணி தருவாங்க. அதுக்கு மாதம் ஏதாவது சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இப்போ அதாவது வந்து நல்ல விளம்பரம் வந்து இந்த ஏரியாவில் இப்படி ஒரு மருந்து கடை இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விளம்பரம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். போர்டில் வந்து தமிழில் பெருசாக போடுங்க. அதேமாதிரி இங்கிலீஷ்லேயும் போடுங்க. ஹெர்பல் ஷாப்புங்கிறதையும் இங்கிலீஷ்லேயும் போடுங்க. ஏன்னா வந்து நம்ம தமிழ் தெரியாத மக்கள் நிறைய இருக்காங்க நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டிலேயே. அதை வந்து அவங்களுக்கு வந்து ஹெர்பல் ஷாப்பு இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தேன்னா அவங்க ஹெர்பல் ஷாப்பு நாட்டு மருந்து கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும்.